தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற உறவையும் தேவன் நாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் புத்தகம் 4:24 வசனத்தை மையமாக கொண்டு நாம் இந்த தொழுகை என்ற தொடரிலே பயணித்து வருகிறோம். யோவான் 4:24 தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற வசனத்தை ஆழமாக நாம் ஏன் ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும், ஏன் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதுவரை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளில் கடைசி இந்த பகுதியானது தொழுகையினுடைய இந்த தொடரை நிறைவு செய்கிறதாய் இருக்கிறது. ஆவியோடு நாம் ஏன் தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடு ஏன் தொழுது கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்து வருகிறோம். முதலாவது தொழுகை அவசியமா என்று சொல்லி முதலாவது நாம் பார்த்தோம். அல்லது நமக்கு இஷ்டப்பட்ட நேரம் வரலாமா, நமக்கு எப்படியாக அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம் என்று சொல்லி நாம் அதை குறித்து முதலாவது பகுதியாகவும், இரண்டாவதாக தொழுகையிலே நம்முடைய தன்மை நம்முடைய அணுகுமுறை எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவது உண்மையாய் தொழுது கொள்கிறவனுடைய மனப்பாங்கு மனப்பாங்கு இந்த குவாலிட்டிஸ் ஆஃப் வருஷப்பிரியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி மூன்றாவதும், நான்காவதாக தொழுகையிலே என்னவெல்லாம் இருக்க வேண்டியது அவசியம், என்னவெல்லாம் இருந்தது, நமக்கு பிரியமானதை நாம் சேர்த்துக் கொள்வதல்ல, நமக்கு பிரியம் இல்லாததை ஒதுக்கி வைப்பதல்ல, முக்கியத்துவம் வாய்ந்ததை முதல் முக்கியத்துவம் இல்லாததை கடைசி என்று சொல்லி ஒதுக்கி வைப்பதும் அல்ல. இப்ப தொழுகையில இவைகள் எல்லாம் இருந்தது என்பதை தி பேட்டர்ன் ஆஃப் வொர்ஷிப் என்று நான்காவது பகுதியில நாம் பார்த்தோம். ஐந்தாவதாக தொழுகையிலே ஏன் தேவ செய்தி கொடுக்க வேண்டும், ஐந்தாவது தொழுகையிலே தேவ செய்தி ஏன் அவசியம், அது தொழுகையா. ஏனென்றால் பேட்டர்ன் ஆஃப் வொர்ஷிப்ல நாம் பார்க்கும் பொழுது ஐந்து பகுதிகள் தொழுகையிலே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் ஜபித்தார்கள், ஜபம் என்பது தொழுகையா இருந்தது, பாடினார்கள், பாடல் என்பது தொழுகையா இருந்தது, வேதம் வேதத்தை தியானித்தார்கள், வேதத்தை தியானிப்பது தொழுகையா இருந்தது, காணிக்கை செலுத்தினார்கள், காணிக்கை செலுத்துவது தொழுகையா இருந்தது, கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொண்டார்கள், கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்வது தொழுகையா இருந்தது, ஐந்தும் சேர்ந்தது ஒரு தொழுகை என்பதை ஒரு பக்கம் பார்க்கும் பொழுதும் ஒவ்வொரு பகுதியும் அது தொழுகையை குறிக்கிறது. நாம் தேவனை தொழுது கொள்கிறோம், கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளும் பொழுது நாம் தேவனை தொழுது கொள்கிறோம், காணிக்கை செலுத்தும் பொழுது தேவனை தொழுது கொள்கிறோம், ஜெபிக்கும் பொழுது தேவனை தொழுது கொள்கிறோம், பாடும் பொழுது தேவனை தொழுது கொள்கிறோம், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுதும் நாம் தேவனை தொழுது கொள்கிறோம். இதைதான் நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். ஐந்தாவதாக நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது தேவனுடைய தொழுகை தேவனை தொழுது கொள்வதல் என்பதை பார்த்தோம். ஆறாவது பகுதியாக ஜெபிப்பது தேவனுடைய தொழுகை, ஏழாவதாக காணிக்கை செலுத்துவது தேவனுடைய தொழுகை, கடைசி கடந்த வாரத்திலே கர்த்தருடைய பந்தி தேவனுடைய தொழுகை என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஒன்பதாவதும் கடைசியுமாக இந்த தொடரின் முடிவு பாடல் பாடுவது தேவனுடைய தொழுகையா, தேவனே நாம் எப்படியாக தொழுது கொள்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாம் பார்த்திருக்கிறோம். பாடும் பொழுது உள்ள காரியங்கள் மிக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா எதா இருந்தாலும் தேவனுடைய தொழுகைக்கு நாம் போகும் பொழுது எதை செய்தாலும் அது முறையா இருக்க வேண்டியது அவசியம். 1 Corinthians 14:42 நம்ம பார்க்கணும் இல்லையா, நீங்கள் சகலமும் ஒழுக்கமும் நல்லொழுக்கமும் கிரணமுமாய் செய்யப்படக்கூடாது என்று சொல்லி 1 Corinthians 14:42 நாம் பார்க்க முடியும். இப்ப தேவனுடைய சமூகத்திலே வரும் பொழுது எப்படி வர வேண்டும், ஏன் வர வேண்டும், எந்த வகையில வர வேண்டும், எந்த மாதிரியில வர வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர் குறித்து துல்லியமாக நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கும் பொழுது அதை அப்படியே கடைபிடிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அதை நாம் மாறினால், நம்முடைய பேட்டர்னுக்கு மாற்றினால், நம்முடைய நோக்கத்துக்கு நாம் மாற்றினால், நமக்கு இஷ்டமானதை நாம் மாற்றினால் அது பிரயோஜனமாக இருக்குமா, தேவன் ஏற்றுக்கொள்வார் என்றால் நாம் அநேக காரியங்களில் நாம் அதை அறிந்திருக்கிறோம், அது தேவனுக்கு உகந்ததல்ல என்று சொல்லி. இப்ப பாடும் பொழுது தேவன் என்னென்ன வகையை நமக்கு அனுமதித்திருக்கிறார், பாடல் என்று வரும்பொழுது 4 வகையாக நான் அதை பிரிக்கிறேன். முதலாவது பாடும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது,
பாடுபடுது நமக்கு என்ன நடக்கிறது, அதை எப்படி நாம் உணர்ந்துகொள்கிறோம். இரண்டாவதாக பாடுபடுது அதிலே ஒரு கோட்பாடுகள் உண்டா, இஸ் எனி டாக்ட்ரின் வை சிங்கிங், கோட்பாடுகள் அவசியமா அல்லது நமக்கு இஷ்டத்துக்கு நாம் பாடிக்கொள்ளலாமா. மூன்றாவது அதை எப்படி நாம் பாடுகிறோம், நம்ம ராகத்தோட பாடுறோமா, புரிதலோடு பாடுறோமா, தாளத்தோடு பாடுறோமா, எப்படி பாடுகிறோம். நான்காவது அடுக்குமுறை என்று சொல்லி நான்காவது நான் பேசுகிறேன். எது வைத்தாலும் பாடலோ ஜபமோ கர்த்தருடைய பந்தியோ தேவனுடைய செய்தி பயந்து கொள்வதோ காணிக்கையோ எல்லாம் தேவனுடைய கட்டளைப்படி கட்டளையின்படியே பின்பற்ற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக உங்கள் மத்தியிலே நான் கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம், கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பேஜ் நம்பர் 277 பக்கம், கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் 15:16-17 நான் வாசிக்கிறேன். 15:16-17 பக்கம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கிறது, இதற்கு என்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். மனப்பாடமான வசனம் அடிக்கடி நாம கேட்டு அப்படின்னு பழகின என்னாத்மாவாக கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்றது மாதிரி இந்த வசனங்கள் எல்லாம் மனப்பாடமாக வந்த வசனங்கள். ஆனா ஒரு விஷயத்தை நாம் அதை அலசி ஆராயும் பொழுது அதை பிரித்து பார்க்கும் பொழுது கவனிக்க வேண்டிய ஒரு பிரதானம் என்ன என்று சொன்னால், 15 வருஷம் எப்படியாகி வாசிகள் சொல்றது வாசிகள் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுள் அப்படின்னு என்ன, ஆழக்கடவுள் என்ன, இட் ஹாஸ் டு ரூல். தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இருதயத்தில் ஆட வேண்டும். சமாதானம் என்ற தேவனுடைய கட்டளை, தேவனுடைய கட்டளையானது நம்முடைய இருதயத்தில், சுப்ரீமசி ஆஃப் கிரைஸ்ட் நம்முடைய எண்ணங்களை காட்டிலும் அது ஆட வேண்டும். என்னுடைய இருதயத்திலே நான் நினைத்துக் கொடுத்திருக்கிறவைகள், என்னுடைய இருதயத்திலே நான் யோசித்தவைகள், என்னுடைய இருதயத்திலே நான் இது சரி என்று நினைத்தவைகளை காட்டிலும் தேவனுடைய சமாதானமே என்னை ஆட வேண்டும். I have to allow God to rule over me. தேவன் என்னை ஆட முடியாது. என்னுடைய இருதயத்திலே என்னுடைய சிந்தனை அல்ல, என்னுடைய நோக்கம் அல்ல, தேவனுடைய ஆளுமை முதலாவது அதை ஆட்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்துல வலியுறுத்துகிறது. எதற்காக அதை சொல்கிறார், இதற்கென்று நீங்கள் ஒரு சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். எதற்காக நாம் அழைக்கப்பட்டோம், எங்கு நாம் அழைக்கப்பட்டோம், ஏன் நாம் அழைக்கப்பட்டோம், பாவிகளாக இருந்த நாம், தனித்தனியாக இருந்த நாம், விரோதிகளாக இருந்த நாம், துரோகிகளாக இருந்த நாம், பாவம் செய்து தேவன் அற்றவர்களாக இருந்த நாம், நம் எல்லாவற்றையும் நம்மை பரிசுத்தமாக்கி கிறிஸ்துவின் சரீரத்தை நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் சேர்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் நம்மிடத்தில் அல்ல, வேறொரு இருதயத்துக்குள்ளே நாம் உள்ள சேர்ந்து விட்டு இருக்கிறோம். அந்த மூணாவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட இருந்திருந்தாலும் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வைத்திருக்கும் இடத்துள்ள மேலானவைகளை தேடும். ரெண்டு மூணு பூமியில் உள்ளது மேலானவைகளை நடக்கும். உங்கள் ஜீவன் கிறிஸ்து உடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்முடைய ஜீவன் வருகிறது தான், அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நாங்களே பார்க்க முடியும். அப்ப நாம் எப்ப மறித்தோம், ஞானஸ்நானத்திலே மறித்தோம், ஞானஸ்நானம் எடுக்கல அப்படிங்கிறவங்கள பற்றி கவலை இல்லை. ஞானஸ்நானம் எடுத்த பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறோம், நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது, நம்மை கிறிஸ்துவுக்குள் அவர் சேர்ந்திருக்கிறார், நாம் ஒரு சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நீங்களும் நான் ஒரு சரீரமாக அழைக்கப்பட்டோம் என்று சொன்னால் யாருடைய பேச்சை நாம் கேட்க வேண்டும். எனக்கு ஒரு தனித்தலை, உங்களுக்கு ஒரு தனித்தலை, இருக்கிற எல்லாத்துக்கும் ஆடலுக்கு தனித்தலை எடுத்துக்கிட்டு தனித்தனி சிந்தனை எடுத்துக்கொண்டு தனித்தனி அவர்களுக்கு யோசித்ததை, அவர்கள் சிந்தித்ததை, அவர்களுக்கு கிடைத்த ஐடியாக்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு ஒரு சரீரம் பத்தாது. ஒரு சரீரம் என்று சொன்னால் அது ஒரே ஒரு மூளை, ஒரே சரீரம் என்றால் அது ஒரு மூளை,
ஒரு சரீரத்துக்கு ஒரு சிந்தனை, இரண்டு சிந்தனை வராது. அப்ப நாம் அத்தனை பேரும் அதிகமான வித்தியாசமான சரீரங்களா இருந்தாலும் எல்லாரும் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ளே ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய தலையாகிய கிறிஸ்துவனுடைய மூளையிலிருந்து வர வேண்டும். 15வது வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். உங்கள் தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆழ்கடவது. இதற்கு என்ன நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள்? நான் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ளே நான் அழைக்கப்பட்டவனா இருந்தால் நான் கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை நான் என்னுடைய இருதயத்தில் ஆள வேண்டுமா? அப்ப நான் தேவனுடைய சமாதானத்தை இருதயத்துக்குள்ளே ஆள வைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? I am not an individual man. நான் தனி ஆள் அல்ல, நான் தனி பெண் அல்ல, தனி ஆண் அல்ல, நான் கிறிஸ்துவோடு சேர்ந்தவன், கிறிஸ்துவின் சரீரத்திலே சேர்ந்தவன். அப்ப எனக்கு சொந்தமா மூளை கிடையாது, நான் சொந்தமாய் சிந்திக்க முடியாது, நான் சொந்தமாய் செயல்பாட்டை நான் செய்துவிட முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளே வரும்பொழுது, ஆராதனைக்குள்ளே வரும்பொழுது, தொழுகைக்குள்ளே வரும்பொழுது, வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது தேவன் என்ன சொன்னாரோ, கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதுதான் என்னுடைய தலை. கிறிஸ்துவனுடைய தலையா இருக்கிறார் என்றால் கிறிஸ்து சொன்னதே என்னுடைய சரீரம் செயல்படுத்த வேண்டும். இதற்கு என்ன நீங்கள் ஒரே சரீரம் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எப்படி ஞாபகப்படுத்துறாரு பாருங்க. நன்றி அறிந்து கொண்டவர்களாயிருக்கிறது. அது எவ்வளவு பெரிய வார்த்தை! நம்ம யாராவது யாராவது பார்த்து நன்றி கேட்டா அப்படின்னா நமக்கு எவ்வளவு கோபம் வரும்? நன்றி கேட்டவன் அப்படின்னா எவ்வளவு கோபம் வரும்? எவ்வளவு பெரிய வார்த்தை நீங்க சொல்லிட்டேன். உடனே ஒரு மிருகம் நமக்கு ஞாபகம் வரும். மனுஷன் வரையில் நடந்துக்கிறோமா, மிருகம் வரையில் நடந்துக்கிறோமா? மிருகம் கூட நம்ம விட்டு நல்லா நடந்துக்குமே, அவ்வளவுலாம் பேச தெரியும். ஆனா கிறிஸ்துக்குள்ளே வரும்பொழுது, கிறிஸ்துவ சரீரத்துக்குள்ளே வரும்பொழுது, கிறிஸ்துவ சரீரத்தில் நம்ம சேர்க்கப்பட்ட பொழுது அவர் என்ன சொல்றார்? தேவனுடைய வார்த்தையே உங்கள் இருதயத்தில் ஆட வேண்டும். தேர் இஸ் நோ அதர் கமாண்ட்மெண்ட், தேர் இஸ் நோ அதர் நாலேஜ். ஏன்னா தலையே இல்லை. என்னுடைய தலை என்ன சொல்றதோ என் சரீரம் கேட்டுதான் சொல்றாரு. நீங்கள் நன்றி ஏற்பட்டுள்ளவர்களா இருக்கிறது. நான் எப்படி நான் வச்சிருந்தேன், எங்க இருந்து கொண்டு வந்தேன், எங்க இருந்து நான் எடுத்து வந்தேன். எவ்வளவு பெரிய ஒரு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை சிலுவையில பலியாக கொடுத்து அந்த ரத்தத்தினாலே நம்ம அடைந்திருக்கும் பொழுது அவர் சொல்ற ஒரு வார்த்தை, நன்றி அறிந்து உள்ளவர்களாயிருங்கள். எவ்வளவு பெரிய ஒரு வசனம்! 14வது வசனம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சக்கர ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. பரிபூர்ணம்ங்கிறது பரிபூர்ணம்ங்கிறது அது எந்த இடத்துலயுமே இடமே கிடையாது. கம்ப்ளீட்டடா இருதயத்துக்குள்ள எந்த சிந்தனையுமே எனக்கு அங்கே இடம் இல்லை. முழுமையாய் 100% என்னுடைய இருதயம் முழுவதும் எதுல வச்சிருக்கிறோமா? தேவனுடைய வசனத்தினாலே, கிறிஸ்துவனுடைய வசனத்தினாலே. வேற ஒண்ணுக்கு அங்க இடமே கிடையாது. கிறிஸ்துவின் வசனம் தான் உள்ள பரிபூர்ணமா இருக்கணும். அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வர சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளாலும். இந்த சங்கீதங்கள் கீர்த்தனைகள் ஞான பாட்டுனா எது சொல்றது? சங்கீதங்கள் நமக்கு கீர்த்தனை ஞான பாட்டுனா உடனே நம்ம சிஎஸ்இன்டர்நேஷனல் கீர்த்தனை ஞான பாட்டு புக் அடிச்சிருப்பாங்க, அதைதான் பாடணும். நான் சின்ன வயசுல அப்படிதான் நினைச்சிருப்பேன். சங்கீதத்திலிருந்து பாடணும், ஒரு பாட்டு கீர்த்தனை, ஒரு பாட்டு பாடுறாங்க. சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறது உண்டு. அப்படி அல்ல, சங்கீதங்கள் என்பது வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்க சங்கீதங்களை குறிக்கிறது. கீர்த்தனைகள், கீர்த்தியை சொல்லக்கூடிய பாடல்கள். கிறிஸ்துவை கீர்த்தி, கிறிஸ்துவை தேவனை நாம் கீர்த்திப்படுத்தி மேன்மைப்படுத்தி சொல்லுகிற பாடல்கள், ஞான பாடல்கள், ஞானத்தை கொடுக்கக்கூடிய பாடல்கள். ஒருவருக்கொருவர் எப்படி பாடலாம்? ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாட வேண்டும். நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொன்னா அந்த பாட்டு என்ன பண்ணணும்? நான் தேவனை துதிக்கிறதா அந்த பாட்டு இருக்கணும், தேவனை கீர்த்தனை பண்றதா அந்த பாட்டு இருக்கணும், அந்த பாட்டுல நான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கணும். இதை எனக்கு உண்மை செய்கிறார், அப்படி செய்தார், அதை செய்திருக்கிறார், இந்த மேன்மையா செய்திருக்கிறார், விடுதலை எடுத்திருக்கிறார், எனக்கு வந்து வியாதியை தெரிவித்திருக்கிறார், கஷ்டத்தை போயிருக்கிறார், இதெல்லாம் நான் படிக்க படிக்க பாட பாட்டு எனக்கு என்ன நீங்கள் எதை செய்தாலும்
கிருஷ்ணாவுக்கு தேவனை ஸ்தோத்திரங்கள் என்று சொல்றார். அதாவது நம்ம எப்படி ஸ்டார்ட் ஆனது, எப்படி முடிகிறது, அதாவது நம்முடைய இருதயங்களிலே ஆழம் கிடவது என்று சொல்றாரு முதலாவது. இரண்டாவது நாம் நன்றி அறிந்த இருக்க வேண்டும். மூன்றாவது எல்லா ஞானமும் சகலமும் கிறிஸ்துவின் வசனம் என் இருதயத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் நான் சொல்றாரு நீங்கள் பக்தியுடன் பாட வேண்டும். அதை எப்படி பாடணுமா, நீங்க பாடினாலும் சரி பேசினாலும் சரி எதை செய்தாலும் சரி இயேசுவின் நாமத்தினாலே அதை நீங்கள் செய்ய வேண்டும். நாமம்னா என்ன, கட்டளை, தி ஆர்டர், அவருடைய அதிகாரத்தின்படி நான் செய்ய வேண்டும். அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அதனால நீங்கள் நானும் பாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் தேவனை பிதாவாகிய தேவனுக்கு அல்டிமேட்டாக அது போய் சேர்கிறது. கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய அதிகாரத்தினாலே நாம் செய்து பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அப்போ என்னுடைய இருதயம் முழுவதுமாய் வசனத்தினால் நிரம்பி இருக்கிறது. நான் தேவனை துதிக்கிறேன், நான் அவரை குறித்து நான் பாடுகிறேன், அதை நான் விவரிக்கிறேன், அதை நான் கற்றுக்கொள்கிறேன். இப்போ மூன்றாவது அதிகாரம் துவங்கும் பொழுது எப்படி துவங்குறது, நாம் மறைந்தோம் கிறிஸ்துவுக்குள் படைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். நம்முடைய ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது சொல்கிறார். நாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோட கூட மகிமையில வெளிப்படுவீர்கள். என்னுடைய இருக்கிற இடம் எங்க இருக்கிறதா, தேவனிடத்தில் இருக்கிறது. ஆகையால் மறந்து வீட்டுல உட்கார்ந்து கையில கிடைக்க போட்டுக்கலாம். ஆனா வேற ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், விருந்த வீட்டுக்கு போறோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம்னா பயங்கரமா ட்ரெஸ் பண்ணி நீட்டா போவோம். ஏன் இருக்கிற இடம் அந்த மாதிரி, அங்க போய் நம்ம டேபிள் மேல கால மேல கால போட்டு உட்கார முடியுமா, ரெண்டு காலத்துக்கு டேபிள் மேல போட்டு உட்கார முடியுமா? ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல அந்த இடத்திற்கு நம்ம நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது. இப்போ வருகிறேன், பூமியில் உள்ளவர்கள் அல்ல மேலானவர்கள் நாடுங்கள். ஏனென்றால் மறைத்தீர்கள், ஜீவன் உங்களுடைய ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவருடைய கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஆகையால் நீங்கள் தேவனுக்குள்ள இருக்கிறதுனாலே, தேவனோடு இருக்கிறதுனாலே, தேவனுடைய ஐக்கியத்தில் இருக்கிறதுனாலே கொண்டு வருகிறார். விபச்சாரம், சுத்தம், மோகம், துர்வீச்சம், விக்கிரகாராதனையான பொருள் ஆசை இவைகளை பூமியில் கொண்டு கொண்டு உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். யாருக்கு சொல்றாரு? கிறிஸ்தவன் அல்லாதவனுக்கு சொல்றார், கிறிஸ்தவனுக்கு சொல்கிறார், கிறிஸ்தவனுக்கு சொல்கிறார். கிறிஸ்துவே இருக்கிறதுனாலே, கிறிஸ்துக்குள் நாம் இருக்கிறதுனாலே, தேவனுடைய நேரான இடங்களில் நாம் இருக்கிறதுனாலே நமக்குள்ளே விபச்சாரமோ அசுத்தமோ மோகமோ துர்ச்சையோ விக்கிரக ஆராதனையான பொருள் ஆசையோ இவைகளை பூமியில் கொண்டு போடுகிற இவைகள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று சொல்கிறார். இவைகளை பொருளே கீழ்படியான மகிழ்ச்சியா இருந்தா சங்கீதம் படக்கூடாது. நமக்கு எமோஷனலா இருக்கிறது,
சந்தோஷமா இருந்தா பாடுவோம், துக்கமா இருந்தாலும் நம்ம பாடத்தான் செய்வோம். இந்த பாடல் என்பது நமக்கு எப்பொழுதும் உற்சாகத்தை கொடுக்கிறதா இருக்கும், நம்ம இதயத்தோடு இதயத்தோடு சேர்ந்து போகிறதா இருக்கிறது. ஒரு பாட்டு எந்த ஒரு பாட்டு பாடினாலும் பாடுவோம், இந்தியர்கள் நம்ம ஜனகணம் பாடுவோம், ஜனகணம் பாடும்பொழுது அப்படியே மிஸ்ரித்த பாடல். ஏன் அது அந்த பாடலோட வரிகள், அதனுடைய ராகம், அதோட நம்ம கூட இணைந்து எப்பொழுதும் கேட்டு 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 அதை பாடும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு வீரியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. படகு கோட்டில போறோம்னா பாத்தீங்கன்னா அவங்க சோர்வு தெரியாம இருக்க ஒரு பாடு பாடிக்கொண்டு போவார்கள். வயல்வெளியில அவர்கள் நாற்று நாட்டை கொடுத்து ஒரு பாடகத்தை பாடி பாடிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் போக்குவதற்காக பாடுவதல்ல, டைம் போறதுக்காக பாடுவதல்ல, பாடுவதற்கு நோக்கம் என்ன, டயர்னஸ் தெரியாம இருக்கணும், இன்னும் பிறந்து கொள்ளணும், இன்னும் நான் சந்தோஷப்படணும், இன்னும் நான் உற்சாகப்படணும், நான் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிறத ஒரு யுக்தி பாடுபொழுது நமக்கு உருவாகிறதா இருக்கிறது. அதனாலதான் அந்த பாடலினுடைய பயன் என்று வரும் பொழுது நாம் தேவனுக்கு முன்பதாய் தொழுகையிலே பாடும் பொழுது நாம் எதனை சிந்திக்கிறோம், நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறதா, அப்படியே கனமொழி அப்படியே பாடி உட்கார்ந்துருக்கோமா, எல்லாரும் பாடாங்க நம்மளும் அப்படியே உட்கார்ந்துருக்கோமா, இல்ல பாயத்திலிருந்து நம்ம பாடுறோம், பாடும் பொழுது நமக்கு என்ன ஏற்படுகிறது, யாரோ ஏதோ பாடுறாங்க நம்ம உட்கார்ந்து பாடி முடிக்கணும், அதனால பாடும் பொழுது நாம் ஈடுபடும் பொழுது அதனுடைய பலனை நாம் பெற்றுக் கொள்வதற்கு, தேவனுக்கு முன்னதாக நாம் பாடுகிறோம் என்று சொன்னால் அதில் என்ன பலன், நாம் உற்சாகப்படுகிறோம், பாடலை நாம் புரிந்து கொள்கிறோம், அதனுடைய அவசியம் நமக்கு தெரியப்படுகிறது. அதெல்லாம் கவனிக்கும் பொழுது, ராகத்தை கவனிக்கும் பொழுது, ஒருவேளை புதிய பாட்டை ஒரு பாடம் நல்ல ஒரு உங்களுக்கு சிலருக்கு அது புதிய பாடலாக இருந்திருக்கலாம், ஆனால் அந்த பாடப்பட இரண்டாவது சரணம் மூணாவது சரணத்தை நீங்களும் சேர்ந்து கொண்டீர்கள். அப்ப என்னன்னா அந்த வார்த்தைகள் புரிகிறது, அர்த்தம் புரிகிறது, ராகம் புரிகிறது, அதோடு சேர்ந்து விடுகிறோம். ஆனால் இதை தாண்டி எனக்கு ராகம் தான் முக்கியம், தாளம் தான் முக்கியம் அப்படின்னு ராகத்துக்கு பின்னாடி தாளத்துக்கு பின்னாடி சில இடங்களை பார்க்கும்பொழுது அஞ்சு பேர் நல்லா பாடிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ஆளுக்கு மாத்திரம் ஓரமா உட்காந்து அவங்க இஷ்டத்துக்கு படிச்சுக்கிட்டு இருப்பார் பாட்டை, சத்தமா கொடுத்து படிப்பார், நமக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நம்ம எவ்வளவு அழகாக எல்லாரும் நல்ல பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் மாத்திரம் அது அமைதியா பாடினாலும் பரவாயில்ல, அவர் இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு வேற ஒரு ராகத்துல பாடிக்கிட்டு இருக்கிறாரு, நமக்கு கோபம். அவருடைய இறுதியை என்ன சொல்லுகிறது, இந்த பாட்டில நானும் சேர்ந்து கொள்ள வேண்டும், நானும் தேவனை சிந்திக்க வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கமா இருக்கிறதே ஒழிய ராகம் அவருடைய நோக்கமாக பாடவில்லை. ஆனால் ராகத்தை பற்றி கொண்டு தாளத்தை பற்றி கொண்டு வார்த்தையை மறந்து போய் இஷ்டத்துக்கு தாளத்திற்கும் ராகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் நாம் பாடலின் அந்த நோக்கத்தை இழந்து விடுகிறோம், பாடலை நோக்கத்தை இழந்து விடுகிறோம். பாடல் இதற்கு தேவனை துதிப்பதற்கு, நான் பரிசு வாங்குறதுக்காகவோ என்னை வந்து நல்லா சூப்பரா பாடினார் அப்படின்னு அடுத்தவங்க கைத்தட்டணுங்கிறதுக்காகவோ நோக்கம் அல்ல. தேவனுடைய தொழுகிலே வந்து நான் பாடுவது எதற்காக, தேவனை தொழுது கொள்வதற்காக, அவரை நான் போற்ற வேண்டும், அவரை நான் துதிக்க வேண்டும், அவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் சொல்ல வேண்டும், அவர் எனக்கு செய்த காரியங்களுக்காக நான் நன்றி செலுத்த வேண்டும், அந்த நோக்கத்தோடு நான் அந்த பாடலை பாடும் பொழுது தேவன் என்ன நினைக்கிறாரா, எப்படி பாட சொல்றாரு, இந்த கொலோசியர் 3:16 ரொம்ப வாசிங்க, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் பார்த்தாங்க, சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாடங்களினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புரிந்து சொல்லிக் கொண்டு எப்படி பண்ணணும், உங்கள் இருதயத்திலே கர்த்தரை தொற்று பாட்டி, வாயில வர்றதில்லை, பிச்சு மாத்திரம் வருது அப்படின்னா வாயில தொடரும், நான் சி ஸ்கேல்ல பாடுறேன், டி ஸ்கேல்ல பாடுறேன், எஃப் ஸ்கேல்ல பாடுறேன், ஸ்கேல் மாத்திட்டாங்க அப்படின்னு திட்டுறது அல்ல, இருதயத்தில் என்னுடைய இருதயத்துல அதை பாட்டு வருது. ஒரு பாடல் பாடணும், எவ்வளோ வாய்க்கிறே தந்தையா அப்படின்னா நம்ம என்ன நினைச்சு பாடுறோம், சூப்பர் ராகம் அதனால நம்ம பாடணும் அப்படின்னு இல்லை.
அப்ப நாம் எதுக்கு பின்னாடி ஓடுறோம்? ராகத்துக்கு பின்னாடி ஓடுறோமா, அல்லது எழுதுகிற பெரிய ஆட்டம் சொல்லி அதை நம்ம பாடுறோமா, இல்ல பிரபலியமான பாட்டு பாடுறோமா? தேவனை பொழுது கொள்வதும் சங்கீதங்களுக்காலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளாலும் ஒரு போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு கர்த்தரை இருதயத்திலே பக்தியுடன் பாடி வரும் பொழுது நாம் சத்தியத்திலே வெள்ளை நிற்கிறோமா, அல்லது நம்முடைய இதயத்தில மேலோங்கி நிற்கிறோமா? அதுதான் குலசியில அவர் குழம்புகிறார். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ வேண்டும். அதுதான் முன்னாடி நிற்கணும். என்னுடைய விருப்பம் அல்ல, எனக்கு பிடிச்சது மாதிரி அல்ல, நான் இஷ்டப்பட்டது மாதிரி அல்ல, கிறிஸ்து சொன்னதுபடி தேவன் சொன்னதுபடி நான் இருக்கணும். அதுலதான் அதை கொண்டு வந்து பார்த்து கொண்டு வந்து அதை கவனமாக இருக்கணும் என்று சொல்லுவார்கள். நன்றி அறிந்து கொண்டவர்கள் என்னுடைய சித்தத்தில் நான் எப்படி செயல்படுத்த முடியும்? அது நன்றி இல்லையா? பாடலை நாம் எப்படியாக நாம் பாடணும்? அர்த்தம் இல்லாமல் நாம் பாடும் பொழுது நாம் அகப்படுகிறோம். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 Corinthians 14:15 என்ன சொல்றாரு? இப்படி இருக்க செய்ய வேண்டுவது 240 பக்கம். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். கருத்து இல்லாமல் நாம் பாடுவது வீணாக போய்விடக் கூடாது சொல்றாரு. வீணான வார்த்தைகளை கூட அளப்பாதீங்கிற தேவமான பொழுது பாடும் பொழுது நான் அர்த்தத்தோடு உணர்ந்து ஒரு பாடலை பாடும் பொழுது நீங்க ஒரு பாட்டு பாடுற நீங்க பாடும் பொழுது பாடுவேன். நான் வார்த்தைகளை நான் ரொம்ப கவனமா இருக்கேன். அந்த பாடும் பொழுது அது தேவை துதிக்கிறதா, நமக்கு அது பிரயோஜனமா இருக்க, நமக்கு அது சொல்லிக் கொடுக்கிறதா, நாம் அதை பாடும் பொழுது நாம் அதை கற்றுக்கொடுக்கிறோமா? அந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் கவனித்து 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 நாம் பாடலை தயார்படுத்தும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிறோம், தேவனை நாம் ஒரு சரிகமா இருக்கணும், நன்றி உள்ளவர்கள் எப்படி பாடணும்னு சொல்றாரு. போதித்து புத்தி சொல்ற கூட இதே பத்திரிகை பாடுறாரு. 17 என்ன சொல்றாரு பாருங்க, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது எதை செய்தாலும் அதை எல்லாம் கத்தராகி இயேசுவி நாமத்தினாலே செய்து அவர் உன்னை அறிஞர்கள். மேல ஏன், எப்படி, எதற்கு அது சொல்லிட்டு நீங்க என்ன செய்தாலும் சொந்தம் அதை செய்துவிடக் கூடாது. வார்த்தையினாலும் கிரியினாலும் நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் இயேசுவின் கட்டளையின்படி நீங்கள் செய்யணும். அதிகாரம் இல்லாது செய்த பொழுது அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். தேவனுடைய சமூகத்திலே ஒரு பயமும் இல்லாமல் ஒரு நடுக்கமும் இல்லாமல் இஷ்டத்துக்கு நாம செய்தால் தேவன் சும்மா இருப்பாரோ? 2 Corinthians 9 வாசிங்க, 2 Corinthians 9 330 பக்கம். அப்போ நாம் எந்த காரியத்தை செய்தாலும்
கிறிஸ்துவின் உபதேசத்திலே நாம் நிலைத்திருந்து நிற்க வேண்டியது மிக 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 அவசியமாயிருக்கிறது. மறுபடியும் நம்முடைய சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாடல்களினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் என்ன பண்ணோம் பாடி அவர்கள் என்ன பண்ணாங்க ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள் பாடின பின்பு அடுத்த பக்கம் மார்க் 14:26 அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒளிவம் அடைந்து புறப்பட்டு போனார்கள். இதுவும் இரண்டாவது பகுதியாக பார்த்தோம். மூன்றாவது வசனமாக ரோமர் 15:9 வாசிங்க ரோமர் 15:9 புறஜாதியாரும் 224 பக்கம் புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்கிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகள் பெருமை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. அடுத்து ஒன்றுக்கு வந்து 14:15 நாம் அதை வாசிக்கிறோம். நாம் மறுபடியும் வாசிக்கிறோம் ஒன்றுக்கு 14:15 இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன ஆவியோடும் பாடுவேன் கர்த்தரோடும் பாடுவேன் கர்த்தரோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் நான் ஆவியோடும் பாடுவேன் கர்த்தரோடும் பாடுவேன் இங்கேயும் பாடுவேன் அப்படிங்கிறது வருகிறது. எபேசியர் 5:19 268 பக்கம் பேஜ் 268 சங்கீதங்களினாலும் வாசிக்கிறேன் கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி சரியா இப்ப எப்ரேயர் 2:12 இங்கே என்ன சொல்றது பாடுவேன் பாடுவேன் யாக்கோபு 5:13 சங்கீதம் பாடகிறவன் அடுத்து வெளிப்படுத்தின 5:9 தேவனை புஸ்தகத்தை வாங்கவும் அதை உடைக்கவும் பார்த்துக்கொள்ளாயிருக்கிறேன். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சங்க புத்திரங்களிலும் வாழ்க்கைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்தேன் தேவனுக்கு என்று உங்களுடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆற்றினீர். நாங்கள் பூமியிலே அரசாண்டோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். 14:3 அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட 144 கற்றுக்கொள்ளக்கூடாது இங்கேயும் பாடினார்கள். கடைசியாக 15:3 அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரராகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியாளருடைய பாட்டையும் பாடி சர்வவல்ல தேவனாகிய கர்த்தாவே தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் அடைவீர்கள். பரிசுத்தவான்களின் ராஜாவே தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் அடைவீர்கள். எங்காவது ஒரு வசனத்துல புதிய பாட்டு எங்காவது ஒரு வசனத்துல பாட்டு பாடு பாடல் அப்படிங்கறத தாண்டி எங்கேயாவது விசேஷம் எடுத்தாங்க எங்கேயாவது கை தட்டினாங்க எங்கேயாவது மோட தட்டினாங்க எங்கேயாவது கிட்டார்லாம் இப்ப வந்து அந்த காலத்துல வந்து ஜாங்கா இருந்திருக்குமே அந்த காலத்துல கிண்ணாக இருந்துச்சு அந்த காலத்துல எத்தனையோ வாத்திய கருவிகள் அவங்க வச்சிருந்தாங்களே
கையால தட்டி பாடிக்கலாம். சரி, ஒண்ணுமே அந்த நேரத்தில் இல்ல, கையால தட்டி பாடிக்கலாம். அது கூட நமக்கு உதாரணம் இல்லை. சொல்லப்படாததை நாம் செய்வதற்கு வேதாவுக்கு அனுமதி இல்லை. நாம சொல்லப்படாததற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம். அதனாலதான் தேவனை நாம் பாடல் மூலமாக தொழுது கொள்வோம். அது ரொம்ப அவசியம். இது ஏதோ நம்மளுடைய சந்தோஷத்துக்கு வீட்டுல பாடிக்கலாம், பயனில்லாம் முதல் செய்யலாம், ஒன்றுலாம் நம்ம எதனாலும் என்னென்னாலும் பண்ணிக்கலாம். அது நம்முடைய சந்தோஷத்துக்கு நாம செய்யறோம். நாலு பேர் உட்கார்ந்து இருக்கிறவங்க பாடு பாடுறவங்க நல்லா சந்தோஷமா பாடிக்கலாம். ஆனா தேவனை தொழுது கொள்ளும் போது அவருடைய அங்கீகாரத்தின்படி, அவருக்கு பிரியமானதுபடி, அவர் நமக்கு சொன்னதுபடி, அவர் சொல்ற நன்றி அறிவுறது, நான் நமக்காக என்னுடைய புள்ளியை அனுப்பியிருக்கிறேன், உன்னை மீன் கொண்டது என்னுடைய புள்ளியை நடந்து கொடுத்து நான் மீன் கொண்டிருக்கிறேன். நான் சொல்றதுபடி நாம செய்யணுங்கிறது தான் அவருடைய அந்த வார்த்தை. அதான் சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க பாடினாலும் வார்த்தையினாலும் கிரி நான் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி செய்கிறது. அப்போ எவ்வளவு துல்லியமாக ஆராதனை எப்படி இருக்க வேண்டும், தொழுகையில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி நாம் கத்துடைய மனதில கலந்து கொள்ள வேண்டும், எப்படி நாம் வேத வசனங்களை தியானிக்க வேண்டும், எப்படியாக நாம் பாடிக்க கொடுக்க வேண்டும், எப்படியாக பாட வேண்டும், எல்லாவற்றையும் எதை விட்டு வைக்காமல் தன்னுடைய சமூகத்தில் வரும்பொழுது அவன் எப்படி செய்ய வேண்டும் என்று பழைய பாட்டை எப்படி நியாயப்பிரமாணத்தின் காலத்துல அந்த ஆசிரியப்பு கூடாரத்தை குறித்து எதிரே நீ துணி தைச்சிருக்கணும், என்ன கடல்ல போடணும், எவ்வளவு நீளத்துல இருக்கணும், எவ்வளவு அகலத்துல இருக்கணும், எந்த மரத்துல இருக்கணும் சொன்னவர் உதயப்பட்ட ஆராதனைக்கு முறையை சொல்லிக் கொடுக்காமல் இருந்தாரோ நிச்சயமாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எந்த நாடுகள்ல எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், அதெல்லாம் நாம் உதாசீனப்படுத்தாமல் ஒருவேளை இந்த காலத்துல நம்ம உதயப்பட்ட காலத்துல உடனடியாக நமக்கு தண்டனை வராததுனால நாம துணிந்திரம் கொண்டிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் கணக்குல வருகிறார். அதுல வந்து பெரிய ஒரு நன்மை என்ன சொன்னா, என்றைக்கு நாம் உணர்ந்து கொள்கிறோமோ அது வரைக்கும் எல்லாவற்றையும் அவர் நமக்கு நம்முடைய கணக்கை அவர் தீர்த்து விடுறார். எது வரைக்கும் நாம் அறிந்துள்ளோமோ அது முதல் நேரம் உள்ளவர்களாய் அறியாமல் உள்ள காலங்களில் தேவன் காணாத போடுந்தார் சொல்லி நமக்கு சத்தியத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது, அறிந்து கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு மன்னிக்கிறவா இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது அவர்கள்தான் நாம் கிருபையின் பாருங்க. பொறுத்துக்கிறதுக்கான அந்த கணத்திலே அவர்கள் அனுப்பினார். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. குடும்ப காலங்கள் நமக்கு தேவன் அனுமதிக்கிறார். அதை நாம் உணர்ந்து சத்தியத்தை புரிந்து கொள்ளும் பொழுது, அவருக்கு பிரியமானவர்களை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாய் தேவன் அதை அங்கீகரிக்கிறது மாத்திரமல்ல நம்மை ஆசீர்வதிக்கிறவர்கள் அதற்கேற்ற பலனை நமக்கு விடாமல் போகிறார். அதனுடைய நிச்சயமான பலனை ஊர்ஜிதமாக நிச்சயமாக அதை நாம் பெற்றுக் கொள்கிற வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பாக.